அனைவருக்கும் இனிய வணக்கம். காட்சியா என்னும் கோவை மாவட்ட அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளின் இரண்டாம் ஆண்டு பதவியேற்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் குடும்பத்துடன் புதுகலமாக கலந்து கொண்டுள்ளனர். ஆர் ரமேஷ்குமார் என்னும் நான் இன்று புதிய தலைவராக பதவியேற்க உள்ளேன். தங்கள் அனைவரின் ஆசீர்வாதங்களுடன். கட்டிடத்துறையில் பட்ட மற்றும் பட்டய படிப்பு பயின்ற திறமையான அனுபவமுள்ள உறுப்பினர்களை மட்டுமே எங்களது சங்கத்தில் உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்களின் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு மாதமும் நமது சங்கத்தின் சார்பாக மாதாந்திர கூட்டம் நடத்தப்படுகிறது. இதில் புதிய தொழில்நுட்பங்கள், கட்டுமானத்துறையில் உருவாகியுள்ள புதிய வரவுகள், இவை அனைத்தையும் புதிய நமது உறுப்பினர்களுக்கு கற்பிக்கும் விதமாக அந்தந்த துறையின் வல்லுநர்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கூட்டத்தில் கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் பல இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் ஏற்பாடு செய்து அதையும் நம் உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து சென்று அவர்கள் பயனுற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நமது உறுப்பினர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் கட்டிடத்தில் வேலை புரியும் கட்டிட தொழிலாளர்கள் ஆகிய அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக குறைந்த கட்டணத்தில் இலவச காப்பீடு திட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த வருடம் புதிய முயற்சியாக பிளேஸ்மெண்ட் செல் என்னும் திட்டத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு கோவை மாநகரில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயின்று கடைசி வருடம் பயின்று வரும் மாணவர்கள் வெளியே வரும்போது உடனடியாக அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் செல் என்னும் திட்டத்தை ஏற்படுத்தி அதை சிறப்புற செயல்படுத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். மேலும் நமது சங்கத்தில் காட்சியா சோசியல் விங்ஸ் என்னும் அமைப்பின் மூலமாக நமது சமூகத்திற்கும் நாம் ஏதாவது கடமையாற்ற வேண்டும் என்ற கடமையை உணர்ந்து நமது உறுப்பினர்கள் வேலை புரியும் அனைத்து கட்டுமான கட்டிடங்களுக்கு அருகிலோ அந்த பகுதிகளிலோ மரத்தை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அந்த கட்டுமானம் முடியும் முன்பாக அந்த மரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்த்தி கொடுக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அனைவரும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் நமது சங்கத்தில் பொதுமக்களுக்கு ஒரு உதவி புரியும் வகையில் cardcea@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரியில் கட்டிடத்துறை சார்பாக யாரேனும் சந்தேகங்கள் இருப்பின் அந்த மின்னஞ்சல் முகவரியில் தங்கள் சந்தேகங்களை கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு தக்க ஆலோசனைகள் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் இருமுறை, தமிழகம் முழுவதும்.